பதினாலாந்தேதி எனக்கு வந்து ஏதாவது சம்மன் வந்தது, வந்துட்டு அன்னைக்கு ஆஜராகி அன்னைக்கு 8 மணி நேரம் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு போனேன். திரும்ப வந்து 26 வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த வர சொன்னதுக்காக நான் இப்போ வந்து விசாரணைக்கு ஆஜராக வந்திருக்கேன். அன்னைக்கு வந்து ஒரு 40 மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த சந்தேகப்படும் நபர் அந்த சூட்கேஸ் குடுக்குள்ள யார் யார் எந்தெந்த நபர் இருந்தாங்கங்கிறத டீட்டெயிலெலாம் எல்லாம் ஐயா கிட்டே எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். தெளிவாக டைப் பண்ணியிருக்காங்க, வீடியோ ரெக்கார்டு எடுத்திருக்காங்க, முறைப்படி எல்லாமே வந்து நடந்திருக்கு. இதில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. கடந்த முறை எந்த மாதிரி கேள்விகள் எப்படி விசாரணை இல்லை இன்றைக்கி, அதாவது அன்னைக்கு அதான் ஒரு பாதி கேள்வி கேட்டிருக்காங்க, மீதி பாதி வந்து இன்றைக்கி வந்து கேட்குறாங்க. உள்ளே போனதுக்கு பின்னால் என்ன கேள்வி கேட்டாங்கங்கிறது வந்து நான் திரும்ப திரும்ப வரப்ப உங்களை நான் சந்திக்கிறேன். பேக் வந்து அதாவது 3 பை வெங்கடேசிகிட்டே சங்ககிரியிலையும் 2 பை சேலம் இளங்கோட்டையும் கொடுத்துருக்கு. அது கூட இருந்த நபர்களுடைய பட்டியல் அனைத்துமே கொடுத்துருக்கேன். இது முறைப்படி வந்து ஐயா வந்து விசாரித்தால் உண்மை என்னங்கிறது வெளியே வரும். அதே சமயம் வந்து இது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதியாக இருக்கும் அண்ணன் உதயநிதி அண்ணனுக்கும் வந்து ஒரு கோரிக்கை என்னென்னா, இன்னும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஆச்சுன்னா இந்த துரோகி பழனிசாமி வந்து என்னுடைய ஆட்சி காலத்திலேயே கொடநாடு வந்து ஒரு சம்பவம் நடக்கலை, கொடநாடே நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து துரோகம் செஞ்சே தான் அவருக்கு வந்து பழக்கம், இது மாதிரி பல கொலைகள் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அதனால் இது வந்து முதல்வருக்கும் அண்ணன் உதயநிதிக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, இதை எவ்வளோ சீக்கிரம் விசாரிக்க முடிஞ்சு விசாரித்து யார் தப்பு செஞ்சுருந்தாலும் சட்டத்துக்கு முன் வந்து நிறுத்தணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. நீங்கள் இப்போ தனபால் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ஏளனப்படுத்துகிற மாதிரி எழுத்துருப்பார் பேசுகிறாங்க சார். அவர் வந்து பேசுறேன் சார், அவர் வந்து சின்னம்மா வந்து அதாவது ஜெயிலுக்கு போகிறாங்க, சின்னம்மானுடைய டைமு அம்மா அந்த ஜெயிலுக்கு போகக்குள்ள கூட வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. அதாவது துரோகி பழனிசாமி வந்து 4 காலில் வந்து நடந்து வந்து எந்திரிக்க அப்போ வந்து அம்மா சின்னம்மா தோல் மேலே தட்டி கொடுத்து என்னுடைய அன்பு சகோதரன் தோழருக்கு வந்து எடப்பாடி அதாவது பழனிசாமிக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இது ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்பேற்பட்ட சின்னம்மாவையே வந்து யாருன்னு கேட்டுட்டான். அதே மாதிரி வந்து அண்ணன் டிடிவியும் அதே மாதிரி கேட்டாச்சு. அதே மாதிரி இந்த ஆட்சி வந்து கலையக்கூடாது, அம்மா வந்து அசம்பிளியில் சொன்னது எனக்கு பின்னாலே இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சொல்லு சொன்ன சொல்லுக்காக வந்து இதே வந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து கூட இருந்து 4.5 வருஷம் ஆட்சி காப்பாற்றுறது கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணார், கடைசியாக அவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. இதுதான் பழனிசாமியினுடைய ஒவ்வொரு துரோகமும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி கிட்ட விசாரணை நடத்தி ஆகணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், வழக்கில் அவர் நேரடியாக எப்படி தொடர்புடைய நபராக சொல்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க? பழனிசாமி அதாவது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் இதை வந்து தம்பி செஞ்சாங்கிறது எங்கிட்ட ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இப்போ இதே பழனிசாமிக்கு வந்து முறையாக சம்மன் அனுப்பியிருந்தால் இப்போ அண்ணா உதயநிதிக்கு தடை விதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் முறையான விசாரணை அதிகாரி போன டைம் விசாரணை அதிகாரி வந்து சரியில்லை, விசாரணை அதிகாரி வந்து விலக்கி வாங்கிட்டாங்க. அவருடைய வீக்னஸ் என்னங்கிறது தெரிஞ்சு அதை வந்து விலக்கி வாங்கிட்டார் பழனிசாமி. இப்போ வந்து நேர்மையான அதிகாரி இருக்காங்க, சிபிசிஐடி நல்ல முறையில் விசாரிக்கிறாங்க, நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இந்த விசாரணை இப்படியே தொடர்ந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து சம்மன் அனுப்பி முறைப்படி விசாரித்தால் இது உண்மைத்தன்மை என்கிறது வெளியே வரும். ஆமாம் சார், எடப்பாடி பழனிசாமி, இளங்கோவன், தங்கமணி, வேலுமணி 4 பேரும் ஒரு டைம் கிடையாது, பல டைம் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனதையுமே அதுலேருந்தே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்தே பழனிசாமி தான் முதல்வருங்கிற இதில் கனவுல இருக்கக்குள்ள பின்னால் நமக்கு கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் வந்து அதாவது தொலைநோக்கு பார்வையில் வந்து பழனிசாமியினுடைய ஒவ்வொரு இதுமே. அதேமாரி பழனிசாமி எப்பயுமே முன் வாசப்படியில் வந்தது சரித்திரமே கிடையாது, எல்லார்த்தையும் ஒவ்வொருத்தரையுமே வந்து முதுகில் குத்தி குத்தி தான் அவருடைய பழக்கம். அதனால் அதை வச்சு அவர் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணதுனால தம்பி வந்து செஞ்சிட்டான். அவன் செஞ்ச தப்பையும் உணர்ந்து அதாவது வந்து அதை உணர்ந்துட்டான், உணர்ந்து இதெல்லாமே வந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து, எனக்கு பின்னால் இது வந்து நாட்டு மக்களுக்கு தெரிய வரணும், இது மாதிரி வந்து ஒரு துரோகி வந்து நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறது வந்து தம்பி சொன்னது. நான் அதை போன டைம் விசாரணையில் சுதாகர் ஐஜி தலைமையில் நான் சொன்னேன், அது எதுவுமே எடுபடலை. என்னை வந்து அதான் அடித்து சித்திராவதப்படுத்தி ஊசி போட்டு கோமாவுக்கு கொண்டுட்டு போனது தான் அவளுடைய விசாரணை. இதனால் நாட்டு மக்களினுடைய வரி பணம் வந்து நிறையா அதாவது வீணடிக்கப்பட்டாங்க. அதனால் அவர்களையும் சேர்த்து விசாரித்தால் இன்னும் உண்மை என்னங்கிறது வெளியே வரும். ஐஜி வந்து கிட்டத்தட்ட
குற்றுக்குமல் பட்டவர்களும் விசாரணை பெற்றிருந்தாங்க, தனியாக ஆபீஸ் போட்டு விசாரணையை பெற்றிருந்தாங்க. அந்த விசாரணை எல்லாமே வந்து திரும்ப நடத்தினா எப்படி பார்க்குறீங்க சார்? சுதாகர் ஐஜி வந்து விசாரணை நடத்தினாரு, நடத்தினதில் திருப்தி இல்லைங்களே. நான் வந்து பாதிக்கப்பட்டவன், நான் வந்து சொல்கிறேன், இறந்து போனவன் என் தம்பி, தம்பி இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறேன். அந்த சொல்லக்குள்ளேயே அடிதான் உழுவுதே தவிர அவர் என்னுடைய விசாரணை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையே. ஏன் சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு கூட்டிகிட்டு வரீங்க? ஏன் என்னை முறையாக விசாரிக்கலாம்ல? ஏன் 12 மணிக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க? வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் ஏன் என்னை அடிக்கிறீங்க? அடித்து நான் வலிக்குதுங்கிறேன், ஏன் வந்து 108 வர சொல்லி எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க? ஏன் என்னை ஏன் 1.5 நாள் காமா ஸ்டேஜ் கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ யாருடைய இதில் நீங்கள் வந்து செஞ்சீங்க? அதே மாதிரி என்னுடைய மனைவி வந்து ஓமலூர் டிஎஸ்பி விசாரணைங்கிற முறையில் அப்போ அதை ஆட்டோமேட்டிக் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி ரெண்டு பேரும் என்னுடைய மனைவி 3 நாளாக பச்சை தண்ணி கொடுக்காத ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டில் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வந்து நடக்குது? அதே மாதிரி ஓமலூர் டிஎஸ்பி சங்கீதா வந்து முன்னாள் அமைச்சர், அதாவது கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து சங்கீதா டிஎஸ்பி இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதாவது வந்து ஆட்சி அமைச்சதுக்கு பின்னால் மேல்மட்ட அதிகாரி மட்டும்தான் மாறியிருக்காங்களே தவிர இன்னமும் கீழ்மட்டத்தில் இருக்கிற சேஷன் மூலியமாக இருக்கிற அத்தனை அதிகாரியும் இன்னமும் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்கு நலனாக வந்து செயல்படல. காவல்துறைங்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தான், ஆனால் காவல்துறைங்கிறது பொதுமக்களை அடித்து துன்புறுத்துறது தான். இதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து முதல்வர் கவனத்துக்கு உங்களுடைய வாயிலாக முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஆமாங்க, பழனிசாமியினுடைய வீட்டில் இது ஒரு நாள் கிடையாது, 5 நாள் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவன் நம்ம ஊருக்காரன், அதாவது நீ வந்து நம்ம ஊருக்கார தம்பி, உனக்கு வந்து நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன், நீ இவ்வளோ நாள் வந்து இங்கே வந்து கார்டனில் வேலையில் இருந்த, உனக்கு என்ன சம்பாரித்த, அதாவது உனக்கு என்ன கொடுத்தாங்க, நீ என்ன சம்பாரித்த அப்படின்னு சொல்லி சின்னம்மா குடும்பத்தை ரொம்ப தவறான முறையில் சித்திரிச்சு அதெல்லாம் என்னால் ப்ரெஸ்ஸில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டி, கொலகார குடும்பம் அப்படின்லாம் சொல்லி திட்டி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றிட்டாங்க. இதுதான் நடந்தது தம்பி எங்கிட்ட சொன்னானுங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில தான் அனைத்துமே நடந்திருக்கு. பிரெயின் வாஷ் பண்ணது எடப்பாடி பழனிசாமி, இளங்கோவன் வந்து அண்ணன் தங்கமணி, அண்ணன் வேலுமணி, 4 பேர். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி வீட்டில் தான் நடந்தது. அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி விசாரித்தா எல்லா உண்மையும் வெளிவரும். ஆமாம், சம்மன் அனுப்பணும்னு சொல்லி நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.